சாமி, இவர் தான் என் மாமன் மகன் செந்தில்நாதன். வேட்டை ஒரு அரண்மனை இவர் தான் வாங்கியிருக்காரு. சாமி, அந்த அரண்மனையை பத்தி சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு, என்ன நடந்தது? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில வேட்டைய ராஜா பாண்டார். அவர் வரும்போது ஒரு விதமான சட்டம் போட்டுக்கிட்டு தான் வருவார். தான் நினைச்சத அடைய எருமெனும்னாலும் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஆளு. அவர் ஒரு முறை ஆந்திராவில் விஜயநகரங்க ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே சந்திரமுகியின் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவள் அழகில் மயங்கி அவளை தன்னுடைய ஆசனாகியாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குணசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனாக இருந்தான். அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்துட்டார். சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற வீட்டில் தங்க வச்சு அவனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில் இருக்கிற மணிமண்டபத்தில் சந்திரமுகி கண் முன்னாடியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமுகியும் உயிரோட தீ வச்சு எரிச்சுட்டார். ஒரு தப்பும் செய்யாம அகால மரணம் அடைஞ்ச சந்திரமுகி ராஜாவை பழிவாங்க ஆவியாக அலைஞ்சா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தேசத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளையும் கூட்டிகிட்டு வந்து 60 பூஜை செஞ்சு சந்திரமுகி அச்சியை ஒரு பானையில் போட்டு கடபந்தனம் செஞ்சிட்டார். அதை அரண்மனையில் தெற்கே இருக்கிற ஒரு அறக்குள்ள பூச்சி வச்சுட்டார். கொஞ்ச நாள்லேயே ராஜாவும் காலமாயிட்டார். ஆனால் இன்னும் அந்த சந்திரமுகியோட ஆவி ராஜாவை பழிவாங்க அந்த அறக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அதே அறைக்குள்ள ஒரு பெரிய ராஜனாகம் இருக்கிறதாகவும் அந்த காலத்திலிருந்து சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்யின்னு யாராலையும் சரியாக சொல்ல முடியாது.